மேடையில் வீற்றிருக்கும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய திரு ராஜேந்திர சோழன் சார் அவர்களே, திரு செந்தில் வேலன் சார் அவர்களே, வெங்கடேஸ்வரா கல்லூரியின் தாளாளர் மதிப்பிற்குரிய ஜீவகன் ஐயநாதன் சார் அவர்களே, இந்த மிகப்பெரிய ஏற்பாட்டினை உங்களுக்கு செய்து கொடுத்த எக்ஸ்மோல்டு பாலிமர்ஸின் தலைவர் ஸ்ரீனிவாசன் சார் அவர்களே, திரளாக வந்திருக்கும் மாணவ மாணவிகளே அனைவருக்கும் முதலில் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது யூபிஎஸ்சி, எஸ்எஸ்சி, டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, குரூப் 2, குரூப் 4, எஸ்ஐ பிசி எக்ஸாம் பீரியாடிக்கலாக கால் ஃபார் பண்ணிகிட்ருக்காங்க. அது வந்து தமிழ்நாட்டிலேருந்து நிறைய பேர் டிஎன்பிஎஸ்சிக்கு அப்பியர் ஆகுறீங்க. ஆனால் யூபிஎஸ்சியாக இருக்கட்டும், எஸ்எஸ்சியாக இருக்கட்டும், தமிழ்நாட்டிலேருந்து அப்பியர் ஆகிற ஆட்கள் மிக மிக குறைவு. அதுவும் இல்லாமல் இந்த நம்ம சதர்ன் சைட்லேருந்து அப்பியர் ஆகிற ஆட்கள் மிக ரொம்ப குறைவு. இதே சதர்ன் சைடு, நார்த் சைடில் எடுத்துக்கிட்டிங்கன்னா காலேஜ் ஃபஸ்ட் இயர்லேருந்து மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகிடுறாங்க. அவங்கவுங்க தகுதிக்கும் திறமைக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு பொசிஷனில் வந்து உட்காந்துடுறாங்க. இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா லைக் இன்கம் டேக்ஸு, கஸ்டம்ஸு, ஜிஎஸ்டி ப்ளஸ் போஸ்டல், இதெல்லாம் பார்த்திங்கன்னா நார்த் இந்தியன் மாணவர்கள் வந்து நிறைய பேர் உள்ளே வர்றாங்க. பட் அவங்கள காட்டிலும் தகுதியிலையும் திறமையிலையும் அதிகமான மாணவர்கள் தமிழ்நாட்டில் நிறைய பேர் இருக்கீங்க. ஆனால் எக்ஸ்போஷர் இல்லாமல் இருக்கீங்க எல்லோரும். இப்போ எல்லோரும் வந்து சென்னைக்கு வந்து படிக்க முடியாதுன்ற காரணத்தினால ஆன்லைன் ப்ரோக்ராமை சிபிகுமரன் சார் வந்து உங்கள் எல்லாத்துக்கும் ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறாரு. சிபிகுமரன் சார் வந்து என்னுடைய இனிய நண்பர், பல வெற்றியாளர்களை உருவாக்கியிருக்கிறாரு. அவர் மாதிரி குருமார்கள் கிடைக்கிறது வந்து மிக 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 அரிது. நல்லா பிடிச்சுங்க, பல வெற்றியாளர்களை உருவாக்கியிருக்கிறாரு. தமிழ்நாட்டில் மட்டுமல்லாமல் யூபிஎஸ்சி எழுதி நிறைய மாணவர்கள் பார்த்திங்கன்னா எல்லா கேடர்லேயும் இருக்காங்கன்றத இந்த தருணத்தில் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். அதாவது ஃபோக்கஸ்டாக இருங்க, சின்சியராக படிங்க, ஒரு குறிக்கோளோடு இருங்க, வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் ஓடுனா விழுந்துருவோமோ அப்படின்னு நினைக்கிறவனை காட்டிலும் விழுந்து எந்திரிச்சாலும் திருப்பி ஓடுவோன்னு நினைக்கிறவன் தான் வாழ்க்கையில் வெற்றி பெறுவான். அதாவது எக்ஸாம் வந்து கிடைக்கலையே, அப்பியர் ஆகிறோம், நமக்கு வந்து கிடைக்கலையே அப்படின்னு மனம் தளன்றாதீங்க. ஃபஸ்ட் அட்டெம்ப்ட் எழுதுங்க, கிடைக்கும். அது கிடைக்கல, செகண்ட் அட்டெம்ப்ட் எழுதுங்க, 100% கிடைக்கும். முயற்சி திருவினையாக்கும். அது மட்டுமல்லாமல் இன்னொன்று ஒன்று கூறிக்கொள்ள விரும்புகிறேன். தயவுசெய்து மாணவிகள் செல்ஃபோனை வந்து தயவுசெய்து அவாய்ட் பண்ணுங்கள். செல்ஃபோனை குறைச்சிங்கனால 100% வெற்றி நிச்சயம் கிடைக்கும். தேவைக்கு மாத்திரம் செல்ஃபோனை பயன்படுத்திக்க என்று கூறி பொங்கல் வாழ்த்துக்களையும் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.